நிமித்தம்னா என்ன? நிமித்தம்னா தோன்றக்கூடியதுன்னு அர்த்தம். நான் ஒரு முறை கோயிலுக்கு, திருச்செந்தூர் கோயிலுக்கு உள்ளே போகிறேன். அப்படி கோயிலில் முருகனை சுற்றி வர மனசில் ரொம்ப போட்டு பாடாப்படுத்தின்னு இருந்த ஒரு விஷயம், அந்த நபரை போய் நம்ம சென்னையில் போய் சந்திச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த சத்ருசம்ஹார மூர்த்திகிட்ட போகிறேன். உடனே அந்த கோயில் அர்ச்சகர் யார்கிட்டயோ சொல்கிறார், நாளைக்கு அஷ்டமி, நாளைக்கு எதுக்கு போகிற, அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்குற. இப்போ நான் சொன்னது, நான் மனசில் நினைச்சிட்டு இருந்தது, அவர் எனக்கு அதை எடுத்து சொல்கிறார். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரிவிக்கக்கூடியது நிமித்தம். இந்த மாதிரி நிமித்த சாஸ்திரம், முருகப்பெருமானே ஞான தண்டாயுத பாணியை யாரெல்லாம் வேண்டாளோ அவளுக்கெல்லாம் நிமித்த சாஸ்திரத்துக்குரியவர். நிமித்தமாக பல விஷயங்களை அசரீதியாக சொல்லிவிடுவர். எங்கள் வீட்டில் எப்பவுமே முருகனுக்கு பூஜை நடக்கும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை திருசதி நிறைய பேர் வந்து கலந்துப்பா. ஆறு பிரசாதம் வந்து முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணி திருசதி வாசித்து பண்ணுவோம். அப்போ நிறைய பேருக்கு நிமித்தத்தை பற்றி சொல்லும் பொழுது சுவாமி மலன் முருகன் அவர் வந்து கனவுல தோன்றி சொல்கிறார், சித்திரை மாதம் உனக்கு நல்ல விஷயம் நடக்கும். இந்த சித்திரை மாதம் நல்ல விஷயம் நடக்கும், சித்திரை மாதத்திலேயே குழந்தை பிறந்த முருகப்பெருமான் பேர் வச்சோம். அந்த மாதிரி முருகனுடைய விஷயங்கள்ல அனுகூல்யம் நிறையா நடக்கும். ஒரு அம்மா வரா, சார் 10 வயசில் குழந்தை போயிடுச்சு சார், ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் திருசதியில் வந்து கலந்துக்கோங்கம்மா, எல்லாம் சரியாகும். திருசதியில் வந்து கலந்துருந்தா அந்த அம்மாவுக்கு முருகன்கிட்ட வேண்ட வேண்ட வேண்ட. இன்னொருத்தர் சொல்கிறார், சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல இதாக வரும், கவலையே படாதீங்கன்னு யார்ட்டையோ சொல்கிறார். இந்த அம்மா வந்து சொல்கிறார், சாமி நான் வேண்டின்னு இருந்தேன், அந்த நபர் அந்த அம்மாட்ட இன்னொரு விஷயம் சொன்னார், உங்களுக்கு தான் அது அடுத்த அருமையான குழந்தை பிறந்தது அவளுக்கு. அந்த மாதிரி முருகப்பெருமான்னா நிமித்த சாஸ்திரங்களுக்கு உரியவர், ஜோதிட சாஸ்திரத்துக்கு உரியவர். நிமித்த சாஸ்திரம்னு நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்னமே தெரிவிக்கக்கூடிய அற்புதமான சக்தி முருகனை வேண்டினா உண்டுன்னு சொல்லி இன்னைக்கு அதுவும் முருகப்பெருமானை பற்றி சொல்கிறதுக்கு அனுகூல்யம். நான் முருகா முருகா முருகான்னு நீங்கள் வேண்டுங்க, உங்களுக்கு நிமித்தம் மூலமாக நிறையா விஷயங்கள்லாம் அவர் தெரிவிப்பார்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஸ்வரி. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.